ஹே கைஸ், வெல்கம் ஆல். ஃபிலாசபர் ஸ்டோனை கண்டுபிடிச்ச நிக்கலஸ் ஃப்ளேமை பற்றி அமிர்தா மரியம் கேட்டிருந்தாங்க. இவங்க கேட்கலன்னா இவரை பற்றி நான் தேடி இருக்கவே மாட்டேன், ஃபிக்ஷனல் கேரக்டர்னு நினச்சி விட்டுட்டேன். ஆனால் இவர் ஃபிக்ஷனல் கேரக்டர்லாம் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நிக்கலஸ் ஃப்ளேமை பற்றின ஷாக்கிங்கான விஷயங்களை பார்க்கலாம். ஆரம்பத்துலேயே சொல்லிடுறேன், நிக்கலஸ் ஃப்ளேமில் கதைக்காக உருவாக்கப்பட்ட கேரக்டர்லாம் இல்லை, 14th century நிஜமாகவே வாழ்ந்தவர். 1330 ஃப்ரான்ஸில் பாண்டைஸுங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. இவர் ஒரு ஃப்ரெஞ்ச் அல்கமிஸ்ட். ஸோ அல்கமிஸ்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண மெட்டலை சில்வராகவோ இல்லை கோல்டாவோ மாற்றுறதை பற்றி அண்ட் எலிக்சர் ஆஃப் லைஃப், அதாவது அமிர்தம் உருவாக்குற முயற்சியில் இருக்கிறவங்க. ஸோ நிக்கலஸ் ஃப்ளேமல் பயங்கரமாக தேடுறாரு, எப்படியாவது கண்டுபிடிச்சிட மாட்டோமான்னு போராடுறாரு. அப்படி ஒரு நாள் யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மூலமாக இவருக்கு ஒரு புக்கு கிடைக்குது. அந்த புக்கோட டைட்டில் தி புக் ஆஃப் அப்ரஹாம் தி ஜூ. அதில் அல்கமி பற்றின சீக்ரெட்ஸ் நிறைய இருக்குன்னு இவருக்கு தெரியுது, ஆனால் பயன் இல்லை. இவருக்கு தெரியாத கிரீக் மற்றும் ஹீப்ரூ மொழியில் அந்த புக் இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுறாரு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு. கடைசியாக சாண்டியாகோ டி கொம்பஸ்டெல்லாவுக்கு போகிறாரு. நார்த் வெஸ்டர்ன் ஸ்பெயினில் இருக்கிற கலீஷியாவோட கேபிட்டல் தான் சாண்டியாகோ டி கொம்பஸ்டெல்லா. ஸ்பெயினில் ஒரு இடங்க. அங்கே ஒரு வயசான யூதர்கிட்ட போய் இதை டிரான்ஸ்லேட் பண்ணி அல்கெமிக்கல் சீக்ரெட்ஸை கற்றுக்கிறாரு. இந்த புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இவர் கிட்டத்தட்ட 21 செலவு பண்ணியிருக்காரு. இந்த 21 பலன் கிடைச்ச மாதிரி ஸ்பெயின்லேருந்து ரிட்டர்ன் வந்தவர் திடீர்னு பணக்காரர் ஆறாரு. ஸ்பெயின் போகிறதுக்கு முன்னாடியே பெருநல கல்யாணம் பண்ணியிருப்பார் போல. இவங்க 1368 கல்யாணம் பண்ணதாக ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய டொனேட் பண்ணுறாங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதனால் ரொம்ப மரியாதை கிடைக்குது. பெருநல் பேரில் ஒரு ஸ்ட்ரீட்டே இருக்குது. ஸ்பெயின் போயிட்டு வந்தவர் திடீர்னு எப்படி பணக்காரர் ஆனார்? ஸோ இந்த கேப்பில் தான் இவர் ஃபிலாசபர் ஸ்டோனை கண்டுபிடிச்சிருப்பாராக இருக்கும். ஸோ 22 March 1418 பாரிஸில் நிக்கலஸ் ஃப்ளேமில் இறந்து போயிடுறாரு. அப்போ இவருக்கு வயசு 87 to 88 இருக்கும். ஏன்னா டேட் ஆஃப் பர்த் தெரியலை, இயர் ஆஃப் பர்த் தான் இருக்குது. பெருநல் 1397 இறந்துட்டதாக ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நான் 4-5 வெப்சைட்டை ரெஃபர் பண்ணேன். எல்லா வெப்சைட்லேயும் ஒரே விஷயத்த தான் வித்தியாச வித்தியாசமாக ஜவ்வாக இழுத்துருந்தாங்க. இதுவரை சொன்ன விஷயங்கள் நம்புகிற மாதிரி இருக்குது அண்ட் ஓரளவு ப்ரூஃபும் இருக்குது. ஆனால் இவர் ஃபிலாசபர் ஸ்டோனை கண்டுபிடிச்சதுக்கு ப்ரூஃப்னு சொல்லி அசம்ஷன்ஸை தான் முன் வச்சுருக்காங்க. அதாவது ஸ்பெயின் போயிட்டு வந்தவர் திடீர்னு எப்படி பணக்காரரானார்? அவர் கண்டிப்பாக ஃபிலாசபர் ஸ்டோனை கண்டுபிடிச்சிருக்கணும், அது மூலமாக சில்வர் அண்ட் கோல்டை தயாரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரெண்டாவது அசம்ஷன் என்னென்னா, நிக்கலஸ் ஃப்ளேமல் அண்ட் பெருநல் ஃப்ளேமல் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரோட கல்லறையும் தோண்டி பார்த்துருக்காங்க. அதில் ரெண்டு பேரோட பாடியும் இல்லை. ஸோ நிக்கலஸ் ஃப்ளேமல் ஃபிலாசபர் ஸ்டோனை கண்டுபிடிச்சிருக்கணும், எலிக்சர் ஆஃப் லைஃபால் சாகாநிலை அடைஞ்சிருக்கணும்னு அசியூம் பண்ணுறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம புதுசாக சொல்லும்போது அதை கண்டிப்பாக க்ரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த விஷயத்தையும் சிலர் ஏற்றுக்கலை. ஏகப்பட்ட வாக்குவாதங்களுக்கு அப்புறம் ஃபிலாசபர் ஸ்டோனை கண்டுபிடிச்சது நிக்கலஸ் ஃப்ளேமல் அப்படின்னு 17th century ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. 14th and 15th century வாழ்ந்தவரோட கண்டுபிடிப்பை 17th century ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நிக்கலஸ் ஃப்ளேமல் பற்றி மட்டும் பார்க்கும்போது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஹாரி பாட்டர் கதையும் இன்வால்வ் பண்ணும்போது கொஞ்சம் குழப்புது. ஹாரி பாட்டர் அண்ட் தி ஃபிலாசபர் ஸ்டோன் Chapter 13 டைட்டில் நேமே நிக்கலஸ் ஃப்ளேமல் தான். அந்த சாப்டரில் நிக்கலஸ் ஃப்ளேமலுக்கு 665 வயசுன்னும் பெர்னல் ஃப்ளேமலுக்கு 658 வயசுன்னும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஹாரி பிறந்தது 1980 அண்ட் அவன் ஹாக்வர்ட்ஸ் போனது 1991. ஸோ 1991 நிக்கலஸ் ஃப்ளேமலுக்கு 665 வயசுன்னு புக்கில் இருக்குது. நிக்கலஸ் ஃப்ளேமல் பிறந்தது 1330. ஸோ 1330 1991 வரை கேல்குலேட் பண்ணால் அவரோட வயசு 660 இல்லைனா 661 தானே வரணும். 665 எப்படி வந்தது? நடுவில் 4-5 எங்கேருந்து வந்தது? இது பார்த்தாதுன்னு பெருநல் பிறந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அது 1320. நிக்கலஸ் ஃப்ளேமலை விட 10 வயசு மூத்தவங்க. அப்போ நிக்கலஸ் ஃப்ளேமலுக்கு 665 வயசு இருக்கும்போது பெருநல் ஃப்ளேமலுக்கு எப்படி 658 வயசு இருக்க முடியும்? அது கேல்குலேஷன் மிஸ்டேக்னு விட்டுடலாம். ஹாரி பாட்டர் ஒரு இமேஜினரி ஸ்டோரி அப்படின்னா வால்டமர்ட் ஃபிலாசபர் ஸ்டோனை தேடி போயிருக்க மாட்டான் அண்ட் அந்த கல்லுக்கு ஆபத்து வந்திருக்காது. அப்படின்னா ஃபிலாசபர் ஸ்டோன் அண்ட் நிக்கலஸ் ஃப்ளேமல் இப்போவும் இருக்க வாய்ப்பு இருக்கலாம். இல்லை வால்டமர்ட் மாதிரி வேற எவனாவது வந்து அதனால் அவர் கல்லை அழிச்சிட்டு செத்தும் போயிருக்கலாம். இந்த வீடியோவுக்கு கண்டென்ட் எப்போவோ ரெடி, ஆனால் கன்க்ளூட் பண்ண முடியலை. என் சீக்ரெட் என்கிட்ட இருக்கிறவர தான் சீக்ரெட். என்னோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நான் ஷேர் பண்ணிட்டாலே அது சீக்ரெட்டாக இருக்காது. ஏன்னா அவங்க அவங்களோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டை ஷேர் பண்ணுவாங்க. இது அப்படியே தொட்டு தொட்டி என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஷேர் ஆகிடும். எனக்கு மட்டும்தான் தெரியாது, எல்லாருக்கும் தெரியும்னு. ஆனால் நிக்கலஸ் ஃப்ளேமல் கதையில் இது சுத்தமாக வேற. நிக்கலஸ் ஃப்ளேமலோட ஹிஸ்ட்ரியில் இவ்வளோ பெரிய மிஸ்ட்ரிக்கு காரணம் பெருநல் ஃப்ளேமல் தான். பெருநல் ஃப்ளேமலுக்கு நிக்கலஸ் ஃப்ளேமல் பற்றின எல்லா சீக்ரெட்ஸும் தெரியும், ஆனாலும் அது சீக்ரெட்டாகவே இருந்திருக்கு. பெருநல் ஃப்ளேமல் போய் யாராவது ஒருத்தங்க கிட்ட உளறி இருந்தால் கூட இது ஹிஸ்ட்ரியில் மிஸ்ட்ரியாக இருந்திருக்காது.
எந்த கன்ஃபியூஷன்ஸும் வந்திருக்காது, நானும் மண்டையை பிச்சிருக்க மாட்டேன். பட் ஷீ இஸ் அ வெரி குட் வைஃப், ஹஸ்பண்டோட சீக்ரெட்டை சீக்ரெட்டாகவே வச்சுருக்காங்க. உங்கள் கருத்து என்ன? நிக்கலஸ் ஃபேமில் நிஜமாவே ஃபிலாசபர் ஸ்டோனை கண்டுபிடிச்சிருப்பாரா? சாகாநிலை அடைஞ்சிருப்பாரா? இப்போவும் இருக்க வாய்ப்பு இருக்கா? தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நிக்கலஸ் ஃபேமில் கதையை இப்போ கூட எப்படி கன்க்ளூட் பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஹாரி பாட்டர் அண்ட் தி சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் சாப்டர் 3 ஆல்மோஸ்ட் ரெடி, சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். அண்டில் தென் இட்ஸ் அபி சைனிங் ஆஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். டாடா.